ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரஜினி சார் மட்டும்தான் இது மாதிரி ஜெயிக்க முடியும், ஒரு பால் பொருட்கள்லாம் வச்சு ஜெயிக்க முடியும் அப்படி தான் நினச்சிங்க? எல்லாருமே அப்படி தான் நினைப்போம், ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த பால் பொருட்களை வச்சு ரஜினி சார் மாரியே ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார் லைஃப்பில், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ அவரோட ஸ்டோரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், மில்கி மிஸ்ட்னா பட்டர், பட்டர்னா மில்கி மிஸ்ட், பன்னீர்னா மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட்னா பன்னீர். இப்படி பாலில் எந்த பொருளை பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னா மில்கி மிஸ்ட். ஸோ அதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். ஸோ அவர் இந்த கதையோட ஹீரோ. ஸோ அவரோட ஸ்டோரி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், அது எல்லாமே தெரியும். அது பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் தயிர்பாளையம், பாருங்கள் பேர்லேயே தயிர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஊரில் தான் பிறந்தவர் தான் சதீஷ்குமார். அவர் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்திலலாம் போகிறக்கல, சாதாரண விவசாய குடும்பத்திலலாம் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா விவசாயத்தில் எதுவும் வந்து லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு சரி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு, ஐ மீன் என்னென்னா ஒரு பவர்லூம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா பவர்லூம் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அதுவும் சரியாக போகல. அப்புறம் வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா 1985 பால் பண்ண ஆரம்பித்தார். பால் பண்ண ஆரம்பித்து ரெகுலராக என்ன பண்ணார்னா பெங்களூருக்கு வந்து பால் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தார். அப்படி ஏற்றுமதி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி போயிட்டுருக்கு, ஆனால் டெய்லியும் அவருக்கு என்னென்னா 1000 ரூபாய் நஷ்டமாயிருக்கு. என்னடா இது, பால்லையும் இவ்வளோ ஒரு நல்லா போயிட்டுருக்கு ஆனால் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதை நம்ம மூடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்படி மூடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சதீஷ்குமாருக்கு, அப்பா எனக்கு படிப்பெல்லாம் ஒத்து வரல, நான் வந்து இந்த தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. என்னடா நீ 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்க, இப்போ போய் நீ தொழில் செய்யலாம் நினைக்கிறிய அப்படிங்கும்போது பையனோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டு சரி நீயே வந்து நீனும் வந்து சேர்ந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பால் பண்ணையிலே உட்காராமல் சரி நம்மள்ட்டேருந்து பால் வாங்குறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, பெங்களூர் போய் பார்த்துருக்காரு. அவங்க இவர்கிட்டேருந்து பால் வாங்குறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாலரை பன்னீராக மாற்றி ஃபேக்ட்ரிக்கும் ஹோட்டலுக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்ணே அண்ணே எனக்கு இந்த பன்னீரை மாற்றுறதை சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு அவங்கள்ட்டலாம் கேட்டிருக்காரு. என்னென்னா இவர்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம்பி பாலை கொடுத்தமா காசை வாங்கினமா போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெலாம் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சதீஷ்குமார் விடவே இல்லை. என்ன பண்ணியிருக்காருனா இதெல்லாம் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லார்ட்டையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, காய்ச்சின பாலில் வினிகரை ஊற்றுனீங்க அப்படின்னா பன்னீராக மாறுங்கிற ஒரு சீக்ரெட்டை அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் சீக்ரெட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னன்னா அது எப்படி ஷேப் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியலங்க. அப்போ என்ன பண்ணார்னா வீட்டுக்கு வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்து நேராக பால் பண்ணிக்கு போயிருக்காரு. இதை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்கார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது 90 கிட்ஸ் இருக்கீங்களா, ஸோ அதுவும் கிராமத்துலேருந்து இருக்கீங்கன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சின்ன வயசில், அதாவது நான் கூட சின்ன வயசில் என்னென்னா நம்ம கையில் ஒரு 2 கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா வீட்டில் போய் பக்கத்தில் என்ன பண்ணுவோன்னா ஒரு மரத்தடி பக்கத்தில் ஒரு கோயில் கட்டி அதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சி அப்புறம் பொட்டுக்கல்ல வெள்ளம் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா கள்ள மிட்டாய் மாதிரிலாம் செய்வோம் கரெக்டாக. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க அப்பா வராரா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு வரலங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு 300 லிட்டர் பாலில் காய்ச்சிட்டு அதில் வினிகரை கொட்டியிருக்கார். அந்த டைம் பார்த்துட்டு என்ன பண்ணால் அவங்க அப்பா வந்துட்டார், என்னடா இப்படி மாவனை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து கேட்டிருக்காரு. அப்பா அப்பா நான் பண்ணுற விஷயம் நல்லா வரும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டார். அப்போ அவங்க அப்பா சொன்னார், மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கார் என்ன சொன்னார்னா தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு, இதுக்கப்புறம் ஜான் போனா என்ன முளம் போனா என்ன, சரி நீ ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அதை என்ன பண்ணார் அப்படின்னா பன்னீர் தேய்ச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூருக்கு ஹோட்டல்ஸ்லையும் ஒரு ஃபேக்ட்ரிலையும் கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணும், கொஞ்சம் ஷேப் சரி பண்ணும், இதெல்லாம் சரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்த தடவை அவங்க சொன்ன சில அட்வைஸ்லாம் கேட்டுட்டு ஓகே இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹோட்டல்காரங்கள்ட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, டேஸ்ட் சூப்பராக வந்திருக்குங்க. அதனால் என்ன பண்ணாங்க எல்லோரும் இவருக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆரம்பித்தாங்க. உடனே என்ன பண்ணானா பால் பண்ணை இழுத்து மூடிட்டு பன்னீர் தயாரிக்கிற ஒரு விஷயத்துக்கு மாறிட்டாங்க. அப்படி மாறினோடனே எல்லாருமே இவங்க குடும்பம்லாம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்படி மாறினோடனே
இவருக்கு மறுபடியும் 93 ஒரு பிரச்சனை உருவானுச்சு. என்ன பிரச்சனை உருவானுச்சு அப்படின்னா, பாலை வந்து யாருமே நேரடியாக வாங்க முடியாது, அந்த பால் வண்டிலாம் வரது இல்லையா, அவங்கள்ட்ட என்ன வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் ஏதோ வந்திருக்கு. அப்படி வரும்போது இவர் வந்து பால் வண்டிக்காரங்கள்ட்டலாம் பால் வாங்கி இந்த பன்னீர் தயாரிக்க போகும்போது அதோடய குவாலிட்டி அவருக்கு சரியாக வரல. அதனால் என்ன பண்ணார்னா, மறுபடியும் ஒரு பிரேக், சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இது மறுபடியும் பன்னீர் தயாரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரோட நல்ல நேரம் என்னென்னா, மறுபடியும் அடுத்த வருஷமே அதை ஆரம்பிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இந்த தடவை என்ன பண்ணார்னா, பெரிய பேர ஃபேக்ட்ரி அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு இதுங்களுக்கெல்லாம் நேரடியாக சப்ளை பண்ணார். சப்ளை பண்ணாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லோரும் வந்து கடன் சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னென்னா, நம்ம ஊரில் என்னென்ன அண்ணா அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, அண்ணா அக்கௌண்ட்டில் வச்சுங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த பிஸ்னஸ் மேன்லாம் என்னென்னா, அவங்க வந்து முகம் சொல்லிக்க முடியாது, ஆனால் பணம் தேவைப்படும், ஆனால் அந்த கஸ்டமர்ஸ்லாம் விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கடன் கொடுத்தவொடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தொழில் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு சிக்கல் உருவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, இது இப்படியே போயிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, இதை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்னா, கடன் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணான்னா, சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் கொடுக்கலாமே, இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார், சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சு போயிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு பிராண்டு தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், சின்ன கடையில் நீங்கள் ஒரு அப்பளம் தயாரிக்க கொடுத்தா கூட கிச்சா அப்பளம் அப்படின்னு கொடுக்கணும். ஓ மணிக்கணும், ஏன் பேர் சொல்லிட்டேன்னா, கிச்சாபுளம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தேவைப்படுது இல்லையா, அதே மாதிரி இவர் தயாரிக்கிற பன்னீருக்கு ஏதோ ஒரு பிராண்டு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணார்னா, 1999 ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிருக்கார். பார்த்துங்க, எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நெட்லலாம் சர்ச் பண்ணிட்டு மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தோடனே, ஓகே இதை எல்லாத்தையும் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு போகிறார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, 1999 பிளாங்கில் லோன் அப்ளை பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் அப்ளை பண்ணி பாலையும் பன்னீரையும் தயாரிக்கிற ஒரு மிஷின் வாங்குறாரு. மிஷின் வாங்கிட்டு அதை வச்சு எல்லா நல்ல பெரிய கொஞ்சம் டெவலப் ஆக்கிட்டார். டெவலப் ஆகினோடனே எல்லா கடைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கார். அப்படி யோசிச்சுட்ருக்கும்போது ஃப்ரெண்ட்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டிருக்கார். என்ன அட்வைஸ் கேட்டார்னா, நம்ம அடுத்தது ஏதாவது இதை கொண்டு போகணுமே, என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெப்சி கோகோக்கெல்லாம் வந்து எல்லா கடைக்கும் ரீட்டைல் ஷாப்க்கும் ஒரு சில்லர் கொடுத்துருக்காங்க, அதேமாரி ஓம் பிராண்டுக்கு நீ சில்லர் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆ, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், எல்லா கடைகளுக்கும் சில்லர் கொடுத்துருக்கார். அப்படி சில்லர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து நிறைய கடை கொடுத்துருக்கார். ஆனால் தொழிலில் சின்ன முன்னேற்றம் கூட வரல. என்னடா இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது ஒவ்வொரு கடையாக போயிருக்கார். என்ன பிரச்சனையாக இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ தான் கவனித்தார், இவரோட சில்லரில் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஒரு ஓரமாக இருக்குது, அதை தவிர மற்ற எல்லா பொருளும் அங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க. பெப்சி கோலா கொக்கோ கோலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும், ஆனால் இவர் கொடுத்த சில்லரில் என்ன பார்த்திங்கன்னா பன்னீருக்கு வந்து ஓரமாக இருந்திருக்கு. ஸோ இதை கேட்டு கடைக்காரங்கள்ட்ட நான் கேட்டிருக்கும்போது, தம்பி பன்னீர்லாம் என்னப்பா, ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் கிடையாதுப்பா, இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மாதத்தில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃபங்க்ஷன் வந்தால் தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா கடைக்காரங்களும். அப்புறம் தான் யோசித்தார், நம்ம கொடுத்த சில்லரில் நம்ம பொருள் மட்டும்தான் வைக்கணும், அப்போனா நம்ம நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். உடனே என்ன பண்ணார்னா, யோசிச்சுட்டு இருந்தார், ரெகுலராக டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து பாலில் என்ன இருக்குன்னு யோசிக்கும்போது அவருக்கு தயிர் ஃபஸ்ட்டு யோசிச்சு, தயிர் கிடச்சிருக்கு, ஓகே தயிரை நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். அப்படி தயிர் தயாரிக்கணும் முடிவுக்கு வரும்போது என்னென்னா, தயிர் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் கஷ்டமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தயிர் தான். ஏன்னா ஒரு மாட்டு பாலாக இருக்கணும், அதில் இப்போ ஒரு 10 மாடு இருக்குது அப்படின்னா, ஒரு மாடில் வந்து ஆன்டிபயாட்டிக் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பாலும் கெட்டு போயிடும், தயிரும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணார்னா, இவர் கொடுக்குற என்ன பண்ணார்னா, ஒரு கிட்டு அதுக்காக மெடிக்கல் ஷாப்லேருந்து, மெடிக்கல் ஷாப்போ ஒரு இதுலேருந்து வந்து ஒரு கிட்டு வாங்கியிருக்கார். அந்த கிட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு விவசாயிட்டையும் கொடுத்துருக்கார். அந்த விவசாயிட்டு கொள்முதல் பண்ணுற விவசாயிட்டெல்லாம் கொடுத்தோன்னே அவங்களும் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க, வாங்கி செஞ்சுருக்காங்க, பட் அதுலேயும் சரி வரல. அப்புறம் யோசிச்சார், விவசாயங்களை நம்பி அதாவது நேரடியாக கொள்முதல் செய்யாமல் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்த டீலர்ஷிப்பில் கொடுத்தா இந்த பிரச்சனைகள் வரும் முடிவு பண்ணிவிட்டு இவரே வந்து தேடி போய் இவருக்கு தகுந்த மாடுகள் எங்கெங்கே இருக்குமோ அப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 35,000 மாடுகளுக்கு மேலே இவர் வந்து டைரெக்டாக இவர் டீலிங் வச்சுருக்கார். ஒவ்வொரு விவசாயிட்டையும் அவங்கள்ட்ட எல்லாட்டையும் இந்த மாதிரி கிட்டு கொடுத்து ஒரு பால் சப்போஸ் சரியில்லை அப்படின்னா அதை அப்படியே எடுத்து வச்சிடணும், உள்ளே கலக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல் போட்டு
அதில் வந்து அந்த விவசாயிகள் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்ல தயிர் வந்து நல்ல ப்ராடக்டாக சக்ஸஸாக மூவ் ஆனிச்சு. இதுக்கப்புறம் தயிரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 110 பொருட்களுக்கு மேலே அவர் ப்ராடக்டை வந்து தயாரித்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5000 சில்லர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். 5000 சில்லர் பாக்ஸஸ் இவர் வச்சுருக்கார், அதாவது ஒவ்வொரு பிளேஸ்லையும் வச்சுருக்கார். அதுக்கப்புறமும் இவருக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, டீலர்கிட்டேருந்து ரீட்டெயில் ஷாப் கொண்டு போகிறதுக்குள்ளே இவ் ப்ராடக்ட் வந்து கெட்டு போகிற மாதிரி ஒரு அந்த ஏன்னா தயிர் ப்ராடக்ட் இல்லையா, ஸோ பாலில் வர ப்ராடக்ட் எல்லாமே வெகு விரைவில் வந்து ஈஸியாக கெட்டு போகிற ஒரு பொருள். அதனால் என்ன பண்ணார்னா, அடுத்தது வேனிலேயே ரெஃப்ரிஜிரேட்டர் கொண்டு வர ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு டீலர் எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக வந்துச்சு. இவரோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2007-2008 பார்த்திங்க அப்படின்னா 13.78 கோடி. இன்றைக்கி இவரோட ஆண்டு வருமானம் நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 290 கோடி ரூபாய்க்கு மேலே. இவர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளே லாபம் பார்க்க முடியாது, ஒரே நாளெல்லாம் ஒபாமா ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கு வந்து நீங்கள் விடாமுயற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி, அதாவது புது விஷயம் இருந்துச்சுன்னா உங்கள் தொழிலில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பழகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதேமாரி படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி வேணும் அப்படின்னு தான் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஓகே, மறுபடியும் வேறு ஒரு தன்னம்பிக்கை ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.